அசைவம் சாப்பிடும் ஆண்களுடன் பாலியல் உறவு வைத்துக் கொள்ள வேண்டாம் என பீட்டா அமைப்பு பெண்களை செக்ஸ் ஸ்ட்ரைக்கிற்கு அழைத்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அசைவம் சாப்பிடும் ஆண்களுடன் உடலுறவை நிறுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. மாமிசம் சாப்பிடும் ஆண்கள் 41% கூடுதல் கார்பனை வெளியிடுகின்றனர். நகர்ப்புறத்தில் வாழும் ஆண்கள் ஒரு கையில் மது பாட்டில்களுடன் அசைவ உணவை உண்கின்றனர். அசைவ உணவுகளை உண்பதை ஆண்கள் பெருமையாக நினைக்கின்றனர். அதை மற்றவர்களிடம் பெருமையாகவும் கூறுகின்றனர். அசைவ உணவு சாப்பிடுவதால் விலங்குகளை அழிப்பது மற்றும் துன்புறுத்துவது இல்லாமல் சுற்றுச்சூழலுக்கும் கேடாகிறது. தற்போது பருவநிலை மாற்ற பிரச்சனைகள் அதிகரித்து வருவதற்கு ஆண்கள்தான் முக்கிய காரணம் என்பதை ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அதனால் அசைவ உணவு சாப்பிடும் ஆண்களுடன் பெண்கள் உடலுறவு வைத்துக் கொள்ள வேண்டாம். இந்த பிரச்சனைக்கு தீர்வாக மிகவும் எளிதான சத்தான வழி என்பது அசைவ உணவுக்கு மாறுவதுதான். தங்களது பிள்ளைகள் ஆரோக்கியமான பூமியில் வாழ விரும்பும் அப்பாக்கள் தான் அசைவ உணவை விரும்பி சாப்பிட்டுக் கொண்டு தவறு செய்கின்றனர். அவர்கள் உடனடியாக தங்களது வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று பீட்டா அமைப்பு தெரிவித்துள்ளது.